பிரியாவின் மலைத்தோட்ட சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காய் வச்சு சூப்பரான ஒரு தேங்காய் பாயசம் தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் பாயசம் இது ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். நான் பல தடவை என் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள்லாம் வரும். செவ்வாய் வெள்ளியில் நம்ம ஏதாவது பிரசாதம் நம்ம வந்து செஞ்சு அம்மனுக்கு வந்து கும்பிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் பாயசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நார்மலாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். அதை அப்படியே இந்த குக்கரில் நெய் மெல்ட் ஆன பிறகு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த நெய் உருகிருச்சி, இப்போ ஜவ்வரிசி எடுத்து அப்படியே நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நாம் எல்லாருமே பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே தேங்காய் பால் ஜவ்வரிசி தான் சேர்த்துருக்கோம். இது வயிற்று பொண்ணுக்கு நல்லது. தேங்காய் வந்து தேங்காய் வந்து நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த அல்சரு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நமக்கு சரியாகும். அதே மாதிரி ஹேருக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் சேர்க்குறது. அப்படியே வதக்கும்போது வாசனையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. என் பொண்ணு இந்த பாயத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். என் பையனும் ஸ்கூலுக்கு இருக்கா, அம்மா நீங்கள் வர்றதுக்குள்ளே ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிறைய பாயசம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் தேங்காய் பாலில் நீங்கள் பாயசம் பண்ணியிருப்பீங்க அம்மனுக்கு. அப்புறம் அந்த ஆடி மாதம் ஆடிக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சவங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரும்போது இந்த மாதிரி பாயசம் செஞ்சு கொடுப்பாங்க. இதில் கொஞ்சம் நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் அதிகமாக சேருங்க. கேரளா கரங்கள்லாம் தேங்காய்னா அதாவது ஒரு ஓரளவு மீடியமாக மாடரேட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். கேரளா கரங்கள்லாம் தேங்காய் அதிகமாக சேர்ப்பாங்க, அதனால தான் அவங்களுடைய ஸ்கின்னும் ஹேரும் கூட வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம், அதனால் குக்கரில் வேக வைக்கிற போகிறதுனால 2 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிட்டு நம்ம குக்கரில் மூடி வச்சு ஒரு விசில் ஆவி வந்த பிறகு 1 விசில் வந்தால் போதும். இன்னும் ஸ்டீம் வரல, வந்த பிறகு நம்ம வெயிட் போட்டுக்கலாம். நீங்கள் பாத்திரத்தில் வச்சா லேட் ஆகும், அதனால தான் நான் குக்கரில் வச்சு காட்டுறேன். இப்போ ஸ்டீம் வந்துருச்சு, ஒரு வெயிட்டை போட்டுக்கலாம். 1 விசிலில் வெந்துடும். பாத்திரத்துலனா இன்னும் கொஞ்சம் நேரம் லேட் ஆகும், அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக நான் செய்கிற மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரியே பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப்புக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது அப்படியே நான் இதெல்லாம் மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டு இதை வந்து நல்லா திக்கான பாலாக ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டும் திக்கான பாலாக தான் இருக்கணும். 3வது பால் நமக்கு தேவையில்லை, 1st பாலும் 2nd பாலும் மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நான் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 விசில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ குக்கரை வந்து ஸ்டவ்வில் இருந்து மாற்றி வேறு ஒரு இடத்துல வச்சிடலாம். இப்போது தேங்காவை எல்லாத்தையும் ஜாரில் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எல்லா தேங்காயையும் கட் பண்ணி போட்டாச்சு. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பால் எடுக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த ஃபில்டர் பண்ணிடலாம். இப்படி இப்போ ஃபஸ்ட்டு நான் அரைச்ச தேங்காய் பாலை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். தேங்காவை நம்ம ஜாரில் சேர்த்துட்டு 2வது பால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மறுபடி பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதையும் ஃபில்டர் பண்ணிடலாம். 3வது பால் வந்து வேண்டாம், அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால தான் அதை சேர்க்கலை. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நல்ல அகலமான பாத்திரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் எந்த கப்புக்கு நீங்கள் எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு 1/2 கப்பு நான் இது வெல்லம் எடுத்திருக்கேன். நான் பவுட்ரு வெல்லம் எடுத்திருக்கேன், இது நல்லா சுத்தமான வெல்லம். அதுக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அச்சு வெல்லம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ப்ரௌன் சுகர் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் வேணாலும் அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இது வந்து நல்லா வெல்லம் வந்து நல்லா க்ளீனாக நல்லா சுத்தமாக இருக்கும்.
இதில் நல்லா ஃபில்டர் பண்ணாமல் இதை அப்படியே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் போடும், இதுக்கு பால் பழம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து அச்சு வெள்ளம் சேர்த்துக்கோங்க, அது நீங்கள் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வாங்குறதா இருந்தால் கடையில் வாங்குறதில் வந்து தூசி அந்த மாதிரி டஸ்ட் எதுவும் இருந்ததுன்னா அதை நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஜவரிசியும் அந்த கேப்பில் வெந்துருச்சு, ஆவியும் பெஸ்டியும் போயிடுச்சு, எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நான் குக்கரில் வந்து ஆவி போயிடுச்சு, அதில் இருந்து ஜவரிசியை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தண்ணி இருக்குது, அதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். ஜவரிசியும் அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நாலு இலக்காய் எடுத்து தட்டி அதையும் ஃபைனலாக சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஜவரிசியும் வெள்ளமும் நல்லா சேர்ந்து கரைஞ்சி ஒன்றா மிக்ஸ்டாகி நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய் பாலை ஃபைனலாக சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது, இல்லைனா பிரிஞ்சிடும். அதனால் அது சூடாகி வந்த உடனே நம்ம வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கேப்லேயே நான் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டு இன்னொரு ஸ்டவ்வில் நான் முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே நெய்யில் வறுத்தெடுத்துடலாம். இப்போ நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வந்த பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் கிஸ்மிஸ் பழம்லாம் சேர்க்கல, நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வெள்ளம் வந்து எனக்கு வந்து 1/2 கப்பு நான் எடுத்திருக்கேன், எனக்கு அந்த அளவு போதும்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா, இனிப்பு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு 1/4 கப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் இனிப்பு வந்து கூடுதலாக வேணும் இல்லை கம்மியாக வேணும்னா 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேணும்னா 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க, அளவு சரியாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ் பழம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது எனக்கு அந்தளவுக்கு என் குழந்தைங்களும் விரும்ப மாட்டாங்க, அதனால் நானும் அதை சேர்க்கலை. முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்சாகி வந்த உடனே நம்ம அப்படியே பாயத்தில் இது ஊற்றிட வேண்டியதான், டக்குன்னு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு படைச்சி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ வறுத்த முந்திரி பருப்பையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஜவரிசி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜவரிசியை பொறுத்து உங்களுக்கு வேகிறது வந்து டைம் எடுக்கும், அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு கூடுதல் 1 or 2 விசிலோ வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக தேங்காய் பால் பாயசம் வந்திருக்கு, நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்.